யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜாப் பண்றேனா, கடை வச்சிருக்கனா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேனா? அது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப பேசிக்கா இருக்கும். அவங்க கேட்டானே உடனே ஓடி போயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் அதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு, அடுத்தவங்கள வாபஸ் கேட்கறதுக்கு ஓப்பன் எண்டட் க்வெஸ்சன். அது வந்து நான் என்ன பண்றீங்க நீங்க சொல்றதுக்குள்ளே ஒரு சென்டென்ஸ் நீங்க பண்றது சொல்லி வாபஸ் அவங்க கேட்கணும். வா, என்னது இது அடுத்தது, இல்லை என்ன பண்றீங்க, இவ்வளோ இருக்கு கேட்டகரிஸ் இருக்கு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க வைக்கிறதுக்கு எப்படி கேட்கணும்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஜாப் பண்றேன், கடை வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பியூட்டிஷியன், மேக்கப் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா, யாராவது உங்ககிட்ட கேட்க முடியும் என்ன பண்றீங்க, நீங்க என்ன ஜாப் பண்றீங்க, அப்ப நீங்க வந்து நான் பியூட்டிஷியன் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்லுங்க கி நான் எல்லாரையும் அழகுபடுத்துவேன், யாரு அழகுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லணும். நம்ம எல்லாரும் மேக்கப் வச்சு அழகுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லணும். வா, அப்படி என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்ன ஆலோசனை இருப்பீங்க, உடனே அந்த க்வெஸ்சன் வந்துடும். இப்ப நீங்க வந்து நான் பியூட்டிஷியனோ, ஓகே குட் அப்படின்னு நெக்ஸ்ட்ல போயிடுவாங்க. அப்படி இல்லாம எலிவேட்டர் ஸ்பீச் இதான் சொல்லுவாங்க. எலிவேட்டருக்குள்ள இருக்கும் போது என்ன பேச்சு கொடுக்கறதுக்கு மெயின்லி இதை எலிவேட்டர் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ற ஜாப்ல என்ன பலன் கிடைக்கி, அடுத்தவங்களுக்கு பப்ளிக் என்ன பலன் கிடைக்கி, அதை காட்டுறதுக்கு அந்த பாசிட்டிவ் எடுத்து நீங்க யாராவது கேட்கும் போது சொல்லணும். சிம்பிளா நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஜாப் பண்றேன், கடை வச்சிருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் எல்லாரையும் அழகுபடுத்துறேன், நான் மக்களுக்கு வந்து பண சம்பாதிக்கிறத சொல்லி கொடுக்கேன் அப்படி சொல்லணும். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க.